ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் கவுன்சிலிங் டே 10, அதாவது 29th February 2020 அப்போது கம்யூனிட்டி வைஸ் எத்தனை வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி டே 10ல் நடந்த கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா மூணு கேட்டகரி, அதாவது ஜென்ரல் 10 ஜென்ரலில் பிஎஸ்டிஎம், அதே மாதிரி MBC/DC ஜென்ரல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா MBC/DC ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம். ஸோ இந்த மூணு கேட்டகரி பார்த்தீங்கன்னா வேகன்சி ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அதாவது இந்த மூணு கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு மண்டே போனீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி இருக்காது. ஸோ இந்த மூணு கேட்டகரி பார்த்தீங்கன்னா வேகன்சி ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இந்த மூணு கேட்டகரிக்கும் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும், அதாவது நீங்கள் வந்து இந்த கேட்டகரி வேகன்சிலாம் ஃபில் ஆயிடுச்சு, நீங்கள் ஃபர்தராக கவுன்சிலிங் அட்டன் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூணு கேட்டகரி இருக்கிறவங்களுக்கும் மெசேஜ் வந்திருக்கும். சின்ன விஷயம், சப்போஸ் இந்த கேட்டகரி கவுன்சிலிங் ஹாலில் போயிட்டு எல்லா சீவி முடிச்சுட்டு நீங்கள் கவுன்சிலிங் ஹால் போய் உட்காந்துருக்கிறப்போ உங்களால் சீட் எடுக்க முடியலனா, ஸோ ரொம்ப பயப்பட தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபேஸில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நாம் இன்றைக்கி இன்னொரு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் 10ல் ஒரு 184 போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஹோல்ட் பண்ண போஸ்டிங்கில் சப்போஸ் இந்த கேட்டகரியில் ஃபில் ஆச்சுன்னா ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிருக்க போஸ்ட்டை எக்காரணத்தை கொண்டு இந்த ஃபேஸ் ஒன்ல ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. இந்த ஹோல்ட் பண்ண போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபேஸில் தான் நாங்கள் கவுன்சிலிங்க்கு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் மற்ற கேட்டகரியில் இந்த ஃபேஸ் ஒன்ல ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 10 எண்ணில் கம்யூனிட்டி வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 6007. ஸோ இது வரைக்கும் எத்தனை வேகன்சி ஃபில் ஆயிருக்குன்னா 4337 வேகன்சி ஃபில்லாக இருக்குது. ஸோ எத்தனை வேகன்சி அவைலபிள்னா 1670. ஸோ இந்த வேகன்சி யார் யாருக்கெல்லாம் அவைலபிள்னா இந்த மூணு கேட்டகரி, ஜென்ரல் 10 ஜென்ரல் பிஎஸ்டிஎம், MBC/DC ஜென்ரல், MBC/DC ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம், இந்த மூணு கேட்டகரியை தவிர்த்து டே 11ல் அதாவது மண்டே போகிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த 1670 வேகன்சி அவைலபிள்டாக இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மற்ற கேட்டகரிக்கும் வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இன்றைக்கி போகிறேன்னு சொல்லியிருந்தேன், இன்றைக்கி என்னால் முடியலை. ஸோ நான் வந்து டே 11லேருந்து மற்ற கேட்டகரிக்கும் உங்களுக்கான கம்யூனிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் போடுறேன். ஸோ இன்றைக்கி எத்தனை பேர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆப்ஷன் 120 பேர். ஸோ எதுக்கு இவ்வளோ பெரிய கவுண்ட்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் அந்த கவுன்சிலிங் ஹாலில் இந்த மூணு கேட்டகரி பேர் போயிருந்தாங்கன்னா அவங்க போகிற பார்த்தீங்கன்னா சீட் ஃபில் ஆகி அவங்களுக்கான வேகன்சி ஜீரோன்னு இருக்கும். ஸோ அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அவங்க வேகன்சி அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் இயர் வேகன்சி நான் செக் பண்ணல, சப்போஸ் செக் பண்ண உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் 10ல் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி 925, அதில் 184 பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பிசியில் பார்த்தீங்கன்னா 764 அவைலபிள், 12 பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா 88 அவைலபிள், 65 எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 432 அவைலபிள், 152 MBC/DC ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 612 அவைலபிள் பார்த்தீங்கன்னா 0, எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 22 அவைலபிள், 21 அதே மாதிரி எஸ்சி ஏல பார்த்தீங்கன்னா 90 அவைலபிள், 63. ஸோ நம்ம ஜென்ரல் 10 உமன் கேட்டகரியில் பார்த்துடலாம். ஸோ டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 365 அவைலபிள், 8 பிசியில் பார்த்தீங்கன்னா 320 அவைலபிள், 28 பிசிஎம்மில் 44 அவைலபிள், 38 எஸ்சியில் 185 அவைலபிள், 114 MBC/DC 254 அவைலபிள், 21 எஸ்டியில் 7 அவைலபிள், 6 எஸ்சிஏல 25 அவைலபிள் பார்த்தீங்கன்னா 22. ஸோ அதே மாதிரி நம்ம பிஎஸ்டிஎம் கேட்டகரி பார்த்தலாம். ஸோ ஜென்ரல் 10 ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 250 அவைலபிள் பார்த்தீங்கன்னா 0 வேகன்சி, அதே மாதிரி பிசியில் பார்த்தீங்கன்னா 196 அவைலபிள், 6 பிசிஎம்மில் 36 அவைலபிள், 27 எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 135 அவைலபிள், 57 MBC/DC பார்த்தீங்கன்னா 157 அவைலபிள் பார்த்தீங்கன்னா 0, எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 18 அவைலபிள், 18 எஸ்சிஏல பார்த்தீங்கன்னா 22 அவைலபிள், 18 பிஎஸ்டிஎம் உமன் கேட்டகரியில் பார்த்தலாம். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் 10 89 அவைலபிள், 4 பிசியில் பார்த்தீங்கன்னா 92 அவைலபிள், 11 பிசிஎம்மில் 4 அவைலபிள், 4 எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 49 அவைலபிள், 28 MBC/DC 60 அவைலபிள், 10 எஸ்டியில் 3 அவைலபிள், 3 அதே மாதிரி எஸ்சிஏல பார்த்தீங்கன்னா 19 அவைலபிள், 17. ஸோ இன்னைக்கு என் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் பிஎஸ்டிஎம் ஜென்ரல் கேட்டகரி சரி, அதே மாதிரி பிஎஸ்டிஎம் உமன் கேட்டகரி சரி, இன்னும் எஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சீட் கூட ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஸோ மண்டே போகிறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன ஃபஸ்ட்டு மூணு கேட்டகரி பார்த்தீங்கன்னா வேகன்சி ஃபில் ஆயிடுச்சு. ஸோ கவுன்சிலிங் போட தேவையில்ல, உங்களுக்கான மெசேஜ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்கும்.
ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நாளைக்கு இன்னொரு கவுன்சிலிங் அப்டேட்டோட பார்ப்போம். டீம் பிசிக்கல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.